ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் மர்வில் பிரகாசிக்கலாம். நாம முழுமதியாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்க கிரில் அண்ட் ஷேக் ரெஸ்டாரண்ட் போய் நாங்கள் சாப்பிட்ட அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வெட்டிங் டே ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணோம், ப்ரீ வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் மூவிக்கு போகணும். அந்த இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிரில் அண்ட் ஷேக் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா கும்பகோணம் காசி தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கள் தம்பியோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அங்கே சாப்பிட்டோம். என்ன இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது அப்படின்னா, நல்லா எனக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். எனக்கு வந்து அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி அது அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் மாதிரி இருந்தது. அந்த வால் போஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது ஹோட்டல். நாங்களே வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி சண்டே போனதுனால ரொம்ப க்ரௌடு இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த உள்ளே இருந்த அந்த இன்டீரியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டேயில் நல்லா சாப்பிட்டோம். ஸோ அந்த ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஷிரிங் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ்னு எல்லா வெரைட்டிஸுமே இங்கே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுட்டு.
மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஷெரீன் அவங்க மாமாவோட புல்லட்டில் வந்தால், அவளுக்கு அந்த புல்லட்டில் வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த புல்லட் சாங் வந்ததுலேருந்து அவளுக்கு அந்த புல்லட்டு அதிலெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போதுமே இங்கே வந்தால் ரைட் போவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து சும்மா வெட்டிங் டே வந்து இப்போ வரப்போகுது ஆகஸ்ட் எண்டில். ஸோ அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து செலிப்ரேட் பண்ணோம். சும்மா ஒரு கேக் வாங்கி நாங்கள் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் வந்திருந்தான் ஊர்லேருந்து. அவன் வந்து ஒரு மூவிக்கு போகலாம், டிடி ரிட்டர்ன்ஸ் போகலாம், டிடி ரிட்டர்ன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா பூ என்ன படம்னு, காமெடி படம் காமெடி படம் அப்படின்னா, கடைசியில் பார்த்தா பேய் படம். அப்புறம் ஓகேவா போகலான்னு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட் சீட் கிடச்சிருச்சு. என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டாங்க. எனிவேஸ் காமெடி கலந்த பேய் படம் தான். இந்த பேயெல்லாம் வருதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து ஷிரின் அப்புறம் மடியில் உட்காந்துருந்தா. ஷிரின் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, காமெடியாக இருந்தது, மூவி செம்ம காமெடியாக இருந்தது. கிளைமேக்ஸ் கிட்டே ஒரு காமெடி வந்தது, யூடியூபர்ஸ்க்கே பயங்கர பார்த்த எல்லாருக்கும் சிரிப்பு வந்திருக்கும் அந்த காமெடி. என்னென்னா அந்த நான் ஸ்கிப்பபிள் ஆட் வருது இல்லையா, அந்த ஆடை வச்சுட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த காமெடியெல்லாம். எல்லா காமெடியுமே நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சிரித்து சிரித்து நம்மளுக்கு வயிறே வலிச்சிடும் அந்தளவுக்கு காமெடி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி எண்டு கிட்ட கொஞ்சம் அது ஒரு பேய் படத்தோட அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதுவுமே ஒரு காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. பட் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி ஓகே, படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. அது மாதிரி ஷெரீன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா, செம காமெடி. அவளுக்கு வந்து அந்த பேய்கிட்ட போய் வந்து கன் வச்சு சுடும்போது சாக்லேட் சாக்லேட்டாக ஜிம்ஸ் ஜிம்ஸாக விழுவும், அதுக்கெல்லாம் அவள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்தா. ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்து போன இடங்கள் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.